நாயகியின் பிரசாதியது பத்தின ஹெடி தற்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிற்கு வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பு காணப்படுகின்றது. அவரை பல நாட்டு முக்கியஸ்தர்கள் பல நிகழ்வுகளுக்கு அழைப்பு விடுக்கின்றனர். ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ வெறுமனே சர்வதேச நாடுகளின் மத்தியில் அவப்பெயரை பெற்றுள்ள உகாண்டா ஜனாதிபதியின் பதவியேற்பு விழாவுக்கு சென்றுள்ளார். நல்லாட்சி அரசாங்கத்தின் ஜனாதிபதி சர்வதேச ஊழலுக்கு எதிரான அமைப்பு அழைப்பு விடுத்து சென்றார். ஆனால் மஹிந்த ஊழல் செய்தவர்களின் அழைப்பை ஏற்று செல்கின்றார் என ஊடக அமைச்சர் கயந்தா கருணாதிலக தெரிவித்தார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். மேலும் அவர் வெளிநாடு செல்வதற்கு அனைத்து உதவிகளையும் அரசாங்கமே செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன் அடிப்படையில் அவர் முதல் முறையாக முன்னாள் ஜனாதிபதி என்ற அடிப்படையிலேயே இந்த கோரிக்கையை விடுத்திருந்தார். ஆகத்தான் இந்த வேண்டுகோளை நாம் நிறைவேற்றினோம். மேலும் இதன் போது ஊடகவியலாளர்கள் நாட்டின் வெட்வரி அதிகரிப்பு பொருளாதார நெருக்கடி என்பவனை இருக்கும் பட்சத்தில் அவரை இவ்வளவு செலவு செய்து வெளிநாடு அனுப்புவது அவசியமா என கேள்வி எழுப்பினர். முதல் முறையாக அவர் இந்த கோரிக்கையை விடுத்திருந்தார். மேலும் எதிர்காலத்தில் இவ்வாறான கோரிக்கைகள் ஒருபோதும் நிறைவேற்ற முடியாது எனவும் ஊடக அமைச்சர் கயந்தா கருணாதிலக இதன் போது தெரிவித்தார். பசுபிம அப்படி தவசையும் தவசமும் வர்தனையை கரகான்